بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين، أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஸிஃபத்து ஸலாத்தின் நபி உடைய இந்த பாடத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அஸ்ஸுத்ரது வ வுஜூபுஹா, தொழுகையாளி தனக்கு முன்னால் தடுப்பு சுத்ரா வைத்துக்கொள்வது மற்றும் அவ்வாறு சுத்ரா வைத்து தொழுவது கடமை என்பது தொடர்பான செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது தனக்கு முன்னால் சுத்ரா என்கிற தடுப்பு வைத்து கொண்டுதான் தொழுவார்கள், மற்றும் அந்த சுத்ராவை நெருங்கி நிற்பார்கள். எவ்வளவு நெருங்கி நிற்பார்கள் என்று சொன்னால், நபிசுவாசம் அவர்களுக்கும் அந்த தடுப்பு அந்த சுத்ராவுக்கும் மத்தியிலே ஒரு 3 முழம் அளவிற்கு அதிகபட்சம் இடைவெளி இருக்கும். ஒரு சுவரை நோக்கி ரசூலுல்லாஹி அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார், அதை சுத்ராவாக நினைத்து என்று சொன்னால், ரசூலுக்கும் அந்த சுவருக்கும் மத்தியிலே 3 முழம் அளவிற்கு இடைவெளி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதா செய்தால் நிற்கும் பொழுது 3 முழம், சஜதா செய்த பிறகு பார்த்தால் ரசூலுக்கும் அந்த சுவருக்கும் மத்தியிலே ஒரு ஆடு கடந்து போகலாம் தாராளமாக, அவ்வளவு இடைவெளி இருக்கும். அதாவது ஏறக்குறைய 1 முழம் அளவிற்கு. எனவே நிற்கும் பொழுது ரசூலுக்கும் அந்த சுத்ராவுக்கும் மத்தியில் 3 முழம் கேப் இருக்கும். சஜதா செய்த நிலையில் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது என்று பார்த்தால், ரசூலுக்கும் அந்த சுத்ராவுக்கும் இடையே ஒரு ஆடு கடந்து போகும் அளவிற்கு இடைவெளி இருக்கும் என்று ஹதீஸில் பார்க்கிறோம். இப்படி நாமும் சுத்ராவை வைத்து அந்த சுத்ராவை நெருங்கி நின்று தொழுவதை கடைபிடிக்க வேண்டும். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய பார்வையில் சுத்ரா வைத்து தொழுவது வாஜிப், கட்டாய கடமை. பல அறிஞர்களுடைய பார்வையில் சுத்ரா வைத்து தொழுவது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான ஒரு காரியம், விரும்பத்தக்க ஒரு காரியம், ஆனால் வாஜிப் கிடையாது என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். வாஜிப் அல்லது வாஜிப் இல்லை என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு என்ன என்று கேட்டால், சுத்ரா வைத்து தொழுவது வாஜிப் என்று சொன்னால் யார் சுத்ராவை வைத்து தொழவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார்கள், ஒரு குற்றத்தை செய்து விட்டார்கள் என்பதாக அது கருதப்படும். ஆனால் சுத்ரா வைத்து தொழுவது வாஜிப் இல்லை, அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத், விரும்பத்தக்க ஒரு காரியம் என்று எடுத்துக்கொண்டால், சுத்ரா இல்லாமல் ஒருவர் தொழுதாலும் அது குற்றமாக கருதப்படாது, அது குற்றமாகாது, பாவமாகாது என்று பொருள். இந்த விஷயத்தில் சுத்ரா வாஜிபா அல்லது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் மட்டும்தானா என்கிற அந்த டீட்டெயிலான அந்த விளக்கங்களில் நாம் போவதற்கான நேரம் இல்லை. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சுத்ரா வைத்து தொழுவதை நாம் இன்ஷால்லா கடைபிடிப்போம். சுத்ரா இல்லாமல் தொழுவது சில பிரச்சனைகள் உண்டு, அதை கவனத்தில் கொண்டு சுத்ரா இல்லாமல் தொழுவதை தவிர்த்து கொள்வோம். இன்ஷால்லா அதை வாஜிபாக நினைத்தோ அல்லது சுன்னத்தை மோக்கதாவாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாவாக நினைத்தோ அதை கடைபிடித்து நாம் செய்ய வேண்டும். அதை சுத்ரா வைத்து தொழுவதை நாம் கடைபிடிக்க வேண்டும். சுத்ரா இல்லாமல் தொழுதால் சில பிரச்சனைகள் வரும், அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே காரணம் இல்லாமல் சுத்ரா இல்லாமல் தொழுவதை நாம் தவிர்த்து கொண்டாலே இன்ஷால்லா அது வாஜிபாக இருந்தாலும் சரி, சுன்னத்தை முவக்கதாவாக இருந்தாலும் சரி, இன்ஷால்லா அந்த கருத்துக்கேற்ப நாம் அமல் செய்தவர்களாக இன்ஷால்லா இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், லா துஸல்லி இல்லா இலா சுத்ரத்தின்,
ஒரு சுத்ராவை நோக்கியே, ஒரு சுத்ரா தடுப்பு ஒன்றை வைத்து கொண்டு அந்த சுத்ராவை நோக்கியே நீ தொழ வேண்டும், நீ தொழக்கூடாது, ஆனால் சுத்ராவை நோக்கி என்று ரசூல் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். நீ தொழக்கூடாது, ஆனால் ஒரு தடுப்பை நோக்கி, சுத்ராவை நோக்கி. வலா தஅ அஹதன் யமுரு பைன யதைக, யாரையும் தனக்கு முன்னால் தொழும் பொழுது, தனக்கு முன்னால் யாரையும் கடந்து செல்ல நீ விடாதே. ஃபைன்னபா, நீ தடுத்த பிறகும் அவன் மறுத்தால், கடந்து செல்ல வேண்டும் என்பதில் அவன் குறியாக இருந்தால், ஃபல் துகாத்தில்ஹு, சண்டையிடு, அதாவது கடுமையாக அவனை தடுத்து விடு. ஃபைன்னமாஹு அல் கரீன், இருனில் அவனோடு ஒரு ஷைத்தான், கரீன் ஷைத்தான் இருக்கிறான். சில செய்திகளில் அவன் ஒரு ஷைத்தான் என்று வருகிறது. தடுத்த பிறகும் கடந்து செல்ல முயற்சிப்பவன். எனவே இந்த ஹதீஸில் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடாது, ஆனால் சுத்ராவை நோக்கி அழுத்தம் திருத்தமாக ரசூலுகள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஹதீஸுகளை வைத்து தான் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா சுத்ரா வைத்து தொழுவது வாஜிப் என்கிற கருத்தில் இருக்கிறார். எனவேதான் காரணம் இல்லாமல் சுத்ரா இல்லாமல் தொழுவதை நாம் தவிர்த்து கொண்டு சுத்ரா வைத்து தொழுவதை நாம் கடைபிடிக்க வேண்டும். சரி, யாராவது நாம் தொழும் பொழுது கடந்து செல்ல விரும்பினால், தெரியாமலோ சரியாக கவனிக்காமல், அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஹதீஸ் பிரகாரம் கையை நீட்டி அவர்களை தடுக்க வேண்டும். நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு முன்னால் உங்களுக்கும் இந்த சுத்ராவுக்கும் மத்தியிலே ஒருவர் கடந்து செல்ல விரும்பினால், உதாரணத்திற்கு உங்களுக்கு வலப்பக்கத்திலிருந்து ஒருவர் வருகிறார் கவனிக்காமல், அவரை தடுக்கும் வண்ணம் நீங்கள் தன்னுடைய வலது கையை நீட்டுங்கள். இடது பக்கத்திலிருந்து ஒருவர் வருகிறார், கடந்து செல்ல போகிறார், இடது கையை நீட்டி அவரை தடுத்து விடுங்கள். இப்படி கடந்து செல்ல விரும்புவரை நாம் தடுக்க வேண்டும். தடுத்த பிறகும் கடந்து செல்ல விரும்பினால் அவன் ஷைத்தான், அல்லது அவனோடு ஷைத்தான் இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஆம், சுத்ராவுக்கு அந்த பக்கம் கடந்து சென்றால் தவறில்லை. யாராவது கடந்து செல்ல விரும்பினால் தாராளமாக சுத்ராவுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்? கடந்து செல்லலாம். சுத்ராவுக்கும் தொழக்கூடிய நமக்கும் மத்தியில் தான் நினைச்சக்கூடாது, கடந்து செல்லக்கூடாது. இன்னொரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா ஸல்ல அஹதுக்கும் இலா சுத்ரத்தின் ஃபல்யதுலு மின்ஹா, உங்களில் ஒருவர் சுத்ரா வைத்து, ஒரு தடுப்பை வைத்து அதை நோக்கி தொழுதால் அந்த சுத்ராவை நெருங்கி நிற்கட்டும். சுத்ரா என்கிற பேரில் எங்கேயோ இருக்கிறது ஒரு சுவர், நீங்கள் தூரமாக நிற்கிறீர்கள், அப்படி செய்யக்கூடாது, மாறாக நெருங்கி நிற்க வேண்டும். ரசூல் அவர்கள் சொல்கிறார், உங்களில் ஒருவர் சுத்ராவை நோக்கி தொழும் பொழுது அதை நெருங்கி நிற்கட்டும். லா யக்தா அஷ்ஷைத்தானு அலைஹி ஸலாத்தஹு, ஷைத்தான் அவருடைய தொழுகையை முறித்து விட வேண்டாம். சில சமயம் யாராவது நமக்கு முன்னால் கடந்து போகும் பொழுது நம்முடைய தொழுகையே வீணாகிவிடும். சில சமயம் தொழுகை பாதிக்கும், சில சமயம் தொழுகையே வீணாகிவிடும். அந்த அடிப்படையில் ஷைத்தான் அவருடைய தொழுகையை வீணாக்கி விட வேண்டாம். முழுமையாக வீணாக்குவது அல்லது தொழுகையுடைய உள்ளட்சம் கவனமாக தொழுவது, பரிபூர்ணமாக தொழுவது, இது போன்ற விஷயங்களை அவன் முறித்துவிட வேண்டாம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்ரா வைத்து தொழுவதையும் அதை நெருங்கி நிற்பதையும் வலியுறுத்துகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே, وكان احيانا يتحرى الصلاه عند الاسطوانه التي في مسجده, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் சுன்னத்துலகை போன்ற தொழுகைகளை தொழும் பொழுது பள்ளிவாசலுடைய தூண், பில்லர் இருந்தால் அதை சுத்ராவாக வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். وكان اذا صلى في فضاء ليس فيه شيء يستتير به غرز بين يديه حربه فصلى اليها والناس وراءه. அதேபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்ட வெளியில், ஒரு மைதானம், பாலைவனம், அது போன்ற இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதால் அங்கே என்ன இருக்காது? சுவர், பில்லர், இதெல்லாம் இருக்காது. அங்கு சுத்ராவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? கையில் ஈட்டி இருக்கும், அது போன்ற விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெட்டிவிட்டு அதை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். இப்படி சுத்ரா இல்லாமல் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈட்டியை நெட்டிவிட்டு அதை சுத்ராவாக நினைத்து தொழுவார்கள். சஹாபா பெருமக்கள் ரசூலுக்கு பின்னால் நின்று தொழுவார்கள்.
வஹ்யானன் கான யஅரிது ரஹிலதஹு ஃபயஸல்லி இலைஹா. சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனம், ஒட்டகம், கழுதை, இந்த விலங்கையே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்ராவாக நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். வஹாதா ஹிலாஃபு ஸலாத்தி ஃபி அஅதானில் இபில் ஃபைனஹு நஹா அன்ஹா. ஆம், ஒட்டக கொட்டையில் இவ்வாறு செய்யக்கூடாது என்று ஷேக் அல்பானி ரஹிமுல்லாஹி அவர்கள் சொல்கிறார். ஏனெனில் ஒட்டக கொட்டையில் தொழுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார். ஆம், ஒரே ஒரு ஒட்டகம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நோக்கி தொழுவது என்பதற்கு இதில் ஆதாரம் உண்டு. வெட்ட வெளியில் தொழுவது சம்பந்தப்பட்ட ஹதீஸிலே. ஆனால் ஒட்டக கொட்டையில் தொழுவது கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறார்கள். அடுத்து ஷேக் அவர்கள் சொல்கிறார், வ அஹ்யானன் கான யஅகுதுர் ரஹ்ல فيعدله فيصلي الى اخرته. ஒட்டகத்தின் மீது உட்காருவதற்காக வைக்கப்படும் சாய்மானத்தை தூக்கி கீழே வைத்து அதை சுத்ராவாக கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, اذا وضع احدكم بين يديه مثل مؤخره الرحل فليصلي ولا يبالي من مر وراء ذلك. உங்களில் ஒருவர் தொழும் பொழுது தனக்கு முன்னால் அந்த ஒட்டகத்தில் உட்காரும் பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த சாய்மானம், ஒரு பலகை மாதிரி ஒரு டப்பா மாதிரி இருக்குமே உட்காருவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சாய்மானம், அதில் சாய்ந்து உட்காருவதற்கு பின்னால் ஏறக்குறைய ஒரு முளம் அளவிற்கு என்ன செய்வார்கள், அந்த சாய்மானம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொருளை உங்களில் ஒருவர் வைத்து தொழுதால், அதை நோக்கி சுத்ராவாக கருதி தொழுதால், அந்த பொருளுக்கு அப்புறம் யாராவது சென்றால், கடந்து சென்றால், அதை அவர் பொருட்படுத்த வேண்டாம், அதை குறித்து அவர் கவலைப்பட வேண்டாம். என்ன பொருள், சுத்ரா குறைந்த அந்த ஒரு மூலம், ஏறக்குறைய எக்ஸாக்ட் கிடையாது, ஏறக்குறைய ஒரு மூலம் அளவிற்கு ஒரு பொருளை சுத்ராவாக வைத்து தொழுது, சுத்ராவுக்கு அந்த பக்கம் அப்புறம் யாராவது கடந்து சென்றால் நம்முடைய தொழுகை எந்த விதத்திலும் பாதிக்காது, அதை குறித்து நாம் பொருட்படுத்த தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அதே போல் ஹதீஸிலே ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், சில சமயம் ரசூலுல்லாஹி அவர்கள் மரத்தை சுத்ராவாக கருதி தொழுதிருக்கிறார்கள். அதேபோல் சில சமயம் கட்டில், வீட்டில் இருக்கக்கூடிய கட்டிலை சுத்ராவாக வைத்து தொழுதிருக்கிறார்கள். அதேபோல் சில சமயம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உறங்கி கொண்டிருப்பார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை சுத்ராவாக கருதியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் படுத்திருப்பார்கள், தூங்கி கொண்டிருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை, அவரை நோக்கி அவர்களை சுத்ராவாக கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். இப்படி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இதுவரை நாம் பார்த்த ஹதீஸுகளை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்ரா வைத்து தொழுவதை எவ்வளவு கடைபிடித்திருக்கிறார். அந்த சுத்ரா எந்த பொருளாக கூட இருக்கலாம், ஒரு மூலம், ஏறக்குறைய ஒரு மூலம் அதனுடைய ஹைட் இருப்பது அவசியம். அது மரமாக இருக்கலாம், ஈட்டியாக இருக்கலாம், ஒரு நாற்காலியாக இருக்கலாம், கட்டிலாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனாக கூட இருக்கலாம், அல்லது விலங்காக கூட இருக்கலாம், சுவராக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை நோக்கியெல்லாம் தொழுதிருக்கிறார்கள் சுத்ராவாக கருதி. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சுத்ரா வைத்து தொழுது சுத்ராவுக்கும் தனக்கும் மத்தியிலே யாராவது கடந்து செல்ல விரும்பினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடமாட்டார்கள், கடந்து செல்ல விடமாட்டார். ஏற்கனவே ஹதீஸில் பார்த்தோம், அவ்வாறு யாராவது கடந்து செல்ல விரும்பினால் தடுக்க வேண்டும். சரி, கடந்து செல்ல விரும்பும் விஷயம் அது ஒரு விலங்காக இருந்தால் விலங்கை தடுக்கவ முடியும். அங்கு ரசூல் அவர்கள் செய்திருக்கிறார் என்று பார்த்தால் ஹதீஸிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சுவரை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது ரசூலுக்கும் அந்த சுவருக்கும் மத்தியிலே, சுத்ராவுக்கும் மத்தியிலே ஒரு ஆடு கடந்து செல்ல முயற்சித்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இரண்டு ஸ்டெப்பு அந்த சுத்ராவை நோக்கி, அந்த சுவரை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி சென்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயிறு அந்த சுவரோடு உரசியது. அப்போது அந்த ஆடு கடந்து செல்ல விரும்பி அந்த ஆடு ரசூலுக்கு பின்புறத்திலிருந்து சென்ற பிறகு ரசூல் அவர்கள் பின்னோக்கி வந்தார்கள். இப்படி ஆடை தடுக்க முடியாது. எனவே ரசூல் அவர்கள் ரெண்டு அடி நடந்து சுத்ராவை ஒட்டி நிற்கும் அளவிற்கு ரசூல் அவர்கள் நெருங்கிவிட்டார். அடுத்து அந்த ஆடு கடந்து சென்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இடத்துக்கு வாபஸ் வந்தார்கள். இப்படி
யாராவது கடந்து செல்ல விரும்பினால் தடுக்க வேண்டும். மனிதனாக இருந்தால் தடுக்கலாம், அதே ஒரு விலங்காக இருந்தால் தடுக்க முடியாது. அந்த சமயத்தில் இப்படி ரசூல் அவர்கள் செய்தது போல் நாம் செய்யலாம். சரி, குழந்தைகள் தொழும்பொழுது அடிக்கடி இடையில் வருகிறார்கள் சொன்னால், குழந்தைகளை தடுக்கவும் முடியாது, தடுத்தால் அடிக்கடி வரவும் செய்வார்கள். அல்லது அடிக்கடி வருகிறார்கள் என்பதை பார்த்து அந்த ஆடு விஷயத்தில் ரசூல் அவர்கள் செய்தது போல் செய்யலாம் என்று பார்த்தால், எத்தனை முறை ஒரு தொழுகையில் அந்த சுத்ராவை நோக்கி நெருங்க முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிறு பிள்ளைகள் அடிக்கடி தொழும் பொழுது நமக்கு முன்னால் வரும் பொழுது தடுக்கவும் முடியாது, அடிக்கடி நாமும் சுத்ராவை நோக்கி நெருங்கி செல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இடத்தில் நாம் நின்று தன்னுடைய தொழுகையை தொடர்ந்தால் தவறில்லை. சிறு பிள்ளைகள் விஷயத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கடமையான தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது தன்னுடைய கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டினார்கள். தொழும் பொழுது கையை கட்டி நிற்கும் பொழுது கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீட்டினார். தொழுகைக்கு பிறகு சஹாபா பெருமக்கள் விசாரித்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் என்ன நடந்தது, எதற்காக அப்படி செய்தீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இல்லை, நான் தொழும் பொழுது ஷைத்தான் எனக்கு முன்னால் கடந்து செல்ல விரும்பினான், ஷைத்தான் என்னை கடந்து செல்ல விரும்பினான், எனவே தான் கையை நீட்டி அவனுடைய கழுத்தை நான் இறுக்கி பிடித்து கொண்டேன். எந்த அளவிற்கு சொன்னால், அவனுடைய கழுத்தை இறுக்கி பிடிக்க அவனுடைய நாக்கு தொங்கியது, என்னுடைய கையில் ஷைத்தானுடைய நாக்கு பட்டது, அது அந்த நாக்குடைய ஈரத்தை நான் உணர்ந்தேன் என்று சொல்கிறார்கள். ஷைத்தான் என்பவன் யார்? ஜின் வம்சம். சரியா, அவனும் ஒரு ஜின் வம்சம். எனவே ஷைத்தானுடைய கழுத்தை ரசூல் அவர்கள் இறுக்கி பிடிக்க அவனுடைய நாக்கு வெளிப்பட்டது, அந்த நாக்கின் ஈரம் ரசூலுடைய கையில் பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், வஅய்முல்லாஹ் லௌலா மா சபக்கனி இலைஹி அஹி சுலைமான், எனக்கு முன்பாக சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை கண்ட்ரோல் செய்வது, ஜின்களை பிடித்து வைப்பது, ஜின்களை கொண்டு வேலை வாங்குவது, இது போன்ற விஷயங்களில் ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில் சுலைமான் என்னை முந்திக் கொண்டவராக இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன், இந்த ஜின்னை, இந்த ஷைத்தானை பள்ளிவாசலுடைய ஒரு தூணில் கட்டி போட்டிருப்பேன். தொழுகையில் இப்படி இடையூறு ஏற்படுத்தியதற்கு பள்ளிவாசலுடைய ஒரு தூணில் அவனை கட்டியிருப்பேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யவில்லை. காரணம் என்ன? ரசூல் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் சுலைமான் என்னை இந்த விஷயத்திலே முந்திக் கொண்டார்கள், அதாவது ஜின்களை கட்டுப்படுத்துவது, கண்ட்ரோல் செய்வது. அவர்கள் துஆவும் செய்தார்கள் சுலைமான் அலைஹிஸ் ஸலாம், யா அல்லாஹ், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நீ தர வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று ரசூல் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதை நினைவு கொண்டு ரசூல் அவர்கள் செய்யவில்லை, ஜின்னை பிடிக்கவில்லை. எனவே ரசூல் அவர்கள் சொன்னார்கள், சுலைமான் அலைஹிஸ் ஸலாம் என்னை முந்திக் கொள்பவர்களாக இல்லாமல் இருந்திருந்தால் அவனை பள்ளிவாசலில், ஷைத்தானை பள்ளிவாசலில் கட்டி போட்டிருப்பேன். மதீனாவில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் வந்து அதை பார்க்கும் வண்ணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனவே இப்படி ஒருவர் தொழும் பொழுது அவருக்கும் ஹிப்லாவுக்கும் மத்தியிலே, சுத்ராவுக்கும் மத்தியிலே யாராவது கடந்து செல்ல விரும்பினால் இதே போல் செய்ய வேண்டும், அதாவது தடுக்க வேண்டும், கடந்து செல்ல விடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார், உங்களில் ஒருவர் சுத்ராவை நோக்கி, ஒரு தடுப்பை நோக்கி தொழுகிறார் என்று சொன்னால், அப்போது யாராவது கடந்து செல்ல விரும்பினால் அப்போது அவருடைய நெஞ்சில் கையை வைத்து அவரை தடுக்கட்டும், நெஞ்சிலே கையை வைத்து அவர் இயன்றவரை அவரை தடுக்கட்டும். இப்படி ஓர் இரண்டு முறை தடுத்த பிறகும் மூன்றாவது முறையும் அவன் கடந்து செல்ல விரும்பினால் வேண்டுமென்றே அப்போது சண்டையிடட்டும், அதாவது கடுமையாக அவனை பிடித்து தள்ளட்டும், ஏனெனில் அவன் ஷைத்தான். அவ்வாறு தொழுகையாளிக்கு முன்னால் தொழுகிறார்கள் என்கிற அந்த இது கூட இல்லாமல் திரும்ப திரும்ப கடந்து செல்ல விரும்புபவன் ஷைத்தான். எனவே இதுவரை பல ஹதீஸுகளை நாம் பார்த்துவிட்டோம். இந்த ஹதீஸுகளை கொண்டே நாம் புரிந்து கொள்ள முடியும் சுத்ரா வைத்து தொழுவது எவ்வளவு அவசியம்
எனவேதான் ஷேக் அல்பானி சுத்ரா வைத்து தொழுவதை வாஜிப் என்று சொல்கிறார். சுத்ரா வைத்து தொழக்கூடிய வாய்ப்பு இருந்தும் சுத்ரா வைக்காமல் தொழுதால் பாவம் என்று அர்த்தம். எனவே நாம் சுத்ரா வைத்து தொழுவதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு சுத்ரா வைத்து தொழும் பொழுது நெருங்கி நிற்க வேண்டும். யாராவது கடந்து செல்ல விரும்பினால் அவர்களை தடுக்க வேண்டும். இந்த சட்டங்களை தான் இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். சரி, அடுத்ததாக கடந்து செல்ல விரும்புபவர்கள் தொழுகையாளி தொழுகிறார்கள் என்று தெரிந்த பிறகும், தெரியாமல் போனால் அல்லாஹ் மன்னிப்பான், பார்க்காமல் பார்த்த பிறகும் கடந்து செல்ல விரும்புபவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸை ஷேக் அவர்கள் அடுத்து பதிவு செய்கிறார்கள். அது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், லவ் யஅலமுல் மார்ரு பைன யதை முஸல்லி மதா அலைஹி லகான அன் யகிஃப 40. தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து செல்வதில் என்ன பாவம் இருக்கிறது, என்ன வேதனை இருக்கிறது என்பதை ஒருவர் அறிந்து கொண்டால் 40 என்று ரசூலுகள் சொன்னார்கள், 40 இருந்தாலும் அவர் நிற்பாரே ஒழிய கடந்து செல்ல மாட்டார். 40 என்று சொன்னால் என்ன, 40 வருடங்கள் இருக்கலாம், 40 நாட்கள் இருக்கலாம், சரியா, 40 நாள் ஆனாலும் அவன் நின்று எதிர்பார்ப்பானே ஒழிய தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து செல்ல மாட்டான். அல்லது 40 வருடங்கள் ஆனாலும் நான் காத்திருக்கிறேன், இங்கே காத்திருக்கிறேன், நான் கடந்து செல்ல மாட்டேன். 40 வருடம் ஆனாலும் சரி, நான் இங்கே நிற்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், வெயிட் பண்ண நான் தயார் என்றுதான் சொல்வார்களே ஒழிய கடந்து செல்ல மாட்டார்கள் அவசரம் என்கிற பெயரில். எனவே அவ்வளவு அதில் தீமை இருக்கிறது அல்லது தண்டனை இருக்கிறது. எனவே 4 நிமிடம் கூட வெயிட் செய்வதற்கு எதிர்பார்ப்பதற்கு தயார் இல்லாமல் பார்த்த பிறகும் சில பேர் கடந்து செல்கிறார்கள் பள்ளிவாசலில் நாமும் பார்க்கிறோம். ஆனால் அதில் உள்ள பாவம் என்ன என்று அறிந்துவிட்டால் நான் 4 நிமிடங்கள் என்ன, 2.5 தொழுவதற்கு 4 நிமிடங்கள், 5 நிமிடங்கள் ஆகும், 4 நிமிடங்கள் என்ன, 40 நாள் நிற்க சொன்னாலும் நிற்பதற்கு தயாராகி விடுவார்கள். எனவே அவ்வளவு பெரிய ஒரு பாவமான ஒரு செயலாக அது இருக்கிறது. அடுத்ததாக அவ்வாறு கடந்து செல்லக்கூடிய விஷயம், அது மனிதனாக இருக்கட்டும் அல்லது ஒரு விலங்காக இருக்கட்டும், அதில் 2 வகை உண்டு. ஒரு சாரார் யாருன்னு சொன்னால், அவர்கள் தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து சென்றால் அந்த தொழுகையாளியின் அந்த தொழுகை வீணாக போகாது, பாத்தில் ஆகாது. ஆம், தொழுகை பாதிக்கும் என்று சொல்லலாம், கவனம் சிதறும், ஆனால் தொழுகை வீணாகாது, பாத்தில் ஆகாது. ஆனால் சில விஷயங்கள் உண்டு, அந்த விஷயங்கள் தொழுகையாளிக்கு முன்னால் சுத்ராவுக்கும் தொழுகையாளிக்கும் சுத்ராவுக்கும் நடுவிலே கடந்து சென்றால் தொழுகையே வீணாக போய்விடும், தொழுகை பாத்திலாகிவிடும். மீண்டும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தொழுகையை ஆரம்பித்து முழுமையாக மீண்டும் தொழுவது அவசியமாகிவிடும். அந்த விஷயங்கள் என்ன, அது தொடர்பான ஹதீஸை இப்போது நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யக்தஉ ஸலாத்து ரஜுலி இதா லம் யகுன் பைன யதைஹி கஆஹிரத்தில் ரஹ்லி அல்மர்அது அல்ஹாயிது வல்ஹிமாரு வல்கல்பு அஸ்வது. ஒருவர் தொழும் பொழுது அவருக்கு முன்னால் சுத்ராவுக்கும் அவருக்கும் மத்தியில், அல்லது சுத்ரா இல்லாமல் தொழும் பொழுது அவருக்கு முன்னால் பருவ வயதை அடைந்த ஒரு பெண், மற்றும் கழுதை, மற்றும் கருப்பு நிற நாய், இந்த 3 விஷயங்கள் கடந்து சென்றால் அந்த தொழுகை வீணாகிவிடும், அந்த தொழுகை பாத்திலாகிவிடும். அதற்கு அபூதர் அல்-கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கருப்பு நிற நாய் என்று எதற்காக சொல்கிறீர்கள்? அப்படி இருக்க செவப்பு நிற நாய் கடந்து சென்றால் பிரச்சனை இல்லையா, என்ன வித்தியாசம் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கல்புல் அஸ்வது ஷைத்தான், கருப்பு நிற நாய் ஷைத்தான் ஆகும். எனவே அன்பானவர்களே, இந்த 3 விஷயங்கள், பருவ வயதை அடைந்த பெண், கழுதை, மற்றும் கருப்பு நிற நாய், இந்த 3 விஷயங்கள் கடந்து சென்றால் அந்த தொழுகை வீணாகிவிடும். என்ன அர்த்தம், கவனிக்காமல் இருந்தோம் நாமும் இந்த 3 ஏதாவது ஒன்று கடந்து சென்று விட்டால் நம்முடைய தொழுகை வீணாகிவிடும், ஆரம்பத்திலிருந்து மீண்டும் தொழுவது அவசியம் என்று பொருள். மற்ற விஷயங்கள், ஆண்களோ அல்லது சிறுவர்களோ அல்லது வேறு ஏதாவது விலங்கோ கடந்து சென்றால் தொழுகை வீணாகாது, பாத்திலாகாது, நாம் தொடரலாம். இப்போது இந்த 3 விஷயங்களுக்கு மட்டுமே ஏன் அந்த சட்டம், அல்லாஹ் நன்கறிந்தவன்.
அந்த விசுவாசமர்கள் ஹதீஸாக இதை சொன்னார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸில் நாம் இதை பார்க்கிறோம். இன்னும் அந்த சட்டத்தை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். ஆனால் என்ன காரணம்? அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆனால் பருவ வேதை அடைந்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண் கடந்து சென்றால் வஸ்வசாக்கள், அதிகமான வஸ்வசாக்கள் ஏற்படலாம். தொழுகையிலே ஷைத்தான் என்ன செய்வான்? ஒரு பெண் தனியாக சென்றால் ஷைத்தானும் கூட செல்கிறான் என்று ரசூல் அவர்கள் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பருவ வயதை அடைந்த ஒரு பெண் நம்மை கடந்து சென்றால் அது நம்முடைய உள்ளத்திலே வஸ்வசாக்களை ஏற்படுத்தலாம். அதேபோல் கழுதைக்கும் ஷைத்தானுக்கும் ஒரு தொடர்பு உள்ளதாக ஒரு ஹதீஸ் ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கருப்பு நீர நாய் பற்றி ரசூல் அவர்களே தெளிவாக சொல்லிவிட்டார்கள், அது ஷைத்தான் என்று. இன்னும் ஏதோ ஒரு விதத்தில் ஷைத்தான் இந்த மூன்று விஷயங்களை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் அதிகமான வஸ்வசாக்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு, அல்லது இந்த மூன்று விஷயத்துக்கும் ஷைத்தானுக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஊசலாட்டம் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்திலே. அந்த அடிப்படையில் ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கலாம். காரணம் என்னவாக இருந்தாலும் சரி, ரசூல் அவர்கள் சட்டமாக இதை சொல்லிவிட்டார்கள், அது நமக்கு தெரியும். அதற்பொருமன் ஹதீஸில் வந்திருக்கிறது. எனவே அதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் இன்ஷா அல்லா. இதே சுத்ரா தொடர்பான இன்னும் சில தகவல்களை நாம் அடுத்த வகுப்பில் தெரிந்து கொள்வோம். சுத்ரா வைத்து துணுவதை கடைபிடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.